Welcome to Chitra Murali's Kitchen. Now, we will recipe chow chow கூட்டு தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாசி பருப்பு, கடலை பருப்பு இதுக்கும் சேக்க போறது இல்ல. நம்ம வறுத்து அரைச்சு வந்து இன்னைக்கு கூட்டு பண்ண போறோம். அது தொடுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி தான் நல்லா இருக்கும். அது அப்புறம் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து மஷ்ரூம் ரைஸும் மத்தியானத்துக்கு டிஃபனுக்கு வந்து ராகி தோசை தான் நான் பண்ண போறேன். சோ அதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிறேன். வாத்தும் காமிக்கிறேன். அதுக்கு நீங்க வந்து சாம்பாரோ இல்லனா வந்து சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். மிளகாய் பொடி கூட நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சு விட்ட கூட்டு எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். இந்த பக்கம் பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல வந்து பெங்களூர் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். Bengaluru kathirikkaangradhu chow chow dhaan manjal podi konjam thanni vittukalam appra perengayam settukalam moodi vechiruvom idu indha pakkam vendin irukatam adukulla indha pakkam nama vada varthukka vendiya saamaanla vandu varuthannalam ஒரே ஒரு drop எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம், அப்புறம் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில வந்து என்னன்னா கடலை பருப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். தனியா வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். நான் வந்து கடலை பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்க போறேன். தனியா வந்து 1 டீஸ்பூன். தனியா கடலை பருப்பு வரமிளகாய் பெருங்காயம் இதுதான் அரைச்சு விட போறோம். கூட வந்து தேங்காய் சேர்த்துக்க போறோம். நார்மலா பச்சை தேங்காய் இருந்தா அது சேர்த்துக்கலாம். இல்ல கொப்பரை தேங்காய் இருந்தா அது கூட நீங்க வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை தேங்காய் தான் சேர்க்க போறேன். சோ கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் 1 கப். இதுதான் அதோட சேர்த்து அரைக்க போறேன். கடலை பருப்பு சேர்த்துப்போம். கடலை பருப்பு ஒரு நல்ல ஒரு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு. 1 டீஸ்பூன் தனியா இத வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து வறுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. அப்படியே பச்சை வச்சே அரைச்சிக்கலாம் நாம. பாருங்க நல்லா வறுபட்டிருக்கு. சோ ஆறனோனே நம்ம அரைச்சிக்கலாம். एक्चुअली இப்ப வந்து கரண்ட் போயிடுது. சரி வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு அப்புறமா அரைக்கிறது கரண்ட் வந்தோனே அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள மிச்ச வேலை எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். இதிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள ஆறட்டும் இதுவும் நம்ம வறுத்த சாமானும். ஏன்னா இன்னும் பொங்கலுக்கு வச்சிருக்காம வேகணும் இல்லையா? ஸோ அதுவும் வேகட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு போதும். கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். தேவையான உப்பு இதிலே வந்து ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். அப்படியே வேகட்டும். பாருங்க உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுது. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் நாம. இப்போ இங்கே வந்து பிரியாணி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். காயட்டும். எண்ணெய் காஞ்சிருது. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீட்டமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, அரை இஞ்சிக்கு இஞ்சி அதை நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை சேர்த்துட்றேன் நான். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த எண்ணெயில். இந்த பக்கம் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. இது பெங்களூர் கத்திரிக்காய்னு இல்லை, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த கூட்டில். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கரண்ட் வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அரைக்கிறதுக்கு வேறு பிளான் ஏதாவது பண்ணிக்கலாம் நாம். இப்போ இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டாச்சு. நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் சேர்த்துடலாம். நீட்டை வாக்கில் கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சம் உப்பு கரெக்டான அளவு இப்போவே போட்டுடலாம். நாம் ரைஸ்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்குறேன். அப்புறம் அந்த ஸ்பெஷல் தனியா மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே மஷ்ரூமையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். நம்ம அதுவும் நல்லா வதங்கணும். ஸோ மஷ்ரூமையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாஸ்மதி அரிசி நல்லா 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி போட்டு வதக்கிறதுனால தண்ணி 1 கப்புக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டால் போதும். நீங்கள் தக்காளிலாம் சேர்க்காமல் பண்ணுறீங்க, வெறும் ரைஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சரிசமமாக வரணும் அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக அளந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொதி வந்தவுடனே மூடிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சிருவோம். நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். இந்த பக்கம் தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ராகி தோசை தான் வாக்க போகிறோம். அதுக்கு என்ன அளவுங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதாவது 1/2 கப்பு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது 2த்தையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அதில் 2 கப்பு ராகி மாவு இருந்ததுன்னா 2 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு அப்புறம் தோசை பார்த்திங்கன்னா பட்டு போல் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா தோசை வரும். இப்போ அப்படி தான் நம்ம தோசை வாக்க போகிறோம். திருப்பியே சொல்கிறேன், 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம். உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வழுமூணாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் 2 கப்பு ராகி மாவு கொஞ்சம் உப்பையும் போட்டு கலக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வருமா. அதுக்கப்புறம் தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோசை வாத்திரலாம். நாம் பாருங்க ராகி தோசை மாவு தெரியுதா உங்களுக்கு, நல்லா பொங்கி ரெடியாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், தோசை கல் போட்டிருந்தோம், கல்லும் காஞ்சிருச்சு, நம்ம வாத்திரலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்னது இன்னொரு வாட்டி வேணாலும் அளவு சொல்லிடுறேன். 2 கப்பு ராகி மாவு, ஒரு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் 2 கப்பு ராகி மாவு உப்பு சேர்த்து கலந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். கரெக்ட், நல்லா பட்டு போல் வரும். தோசையும் நல்லா அழகாக கிறிஸ்பாக வந்துடுது. அவ்வளோதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி மிளகா பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சட்னியோ சாம்பாரோ, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, எந்த சட்னி யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகி மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை பார்த்து ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் வரல, அதனால் நான் நான் வறுத்தேன் இல்லையா, தனியாக கடலைப்பருப்பு, வர மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்து அரைக்க போறேன். சோ இப்போ நான் சேர்த்து அரைக்கலனா என்ன பண்ணப் போறேன்னா இதிலே வந்து கொஞ்சம் கறிப்பொடி போட்டு mix பண்ணி ஒரு கொதி விட்டு அரைக்கிட போறேன். ஆனா நீங்க பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கூட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாதத்துல பிசைஞ்சு சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல ரச சாதம்லாம் இருந்ததுனா அதுல போட்டு அதுல தொட்டுன்னு சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். வெறும் சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து கறிப்பொடி போட்டு mix பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு உப்பெல்லாம் இன்னும் சேர்க்கல, எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டு தாளிச்சு கொட்டிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் கறிப்பொடி அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் சேந்தாப்பில் வரும், அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் சாதமும் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு வரும். கொஞ்சம் நெய் மட்டும் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அப்படி கொத்தமல்லியும் தூவிட்டு மூடி வச்சுருவோம். ஆஃப் பண்ணிட்டு அதை ஓரமாக அந்த பக்கம் வச்சிடலாம். கூட்டுக்கு நம்ம தாளிக்கணும்னு சொன்னோம்ல, ஸோ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து அந்த கூட்டு ஒரு கொதி வரட்டும், சும்மா சேர்ந்தாப்பில் வரதுக்காக தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை பாருங்கள், நம்ம கறிப்பொடி சேர்த்து நல்லா கூட்டு சேர்ந்தாப்பில் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆஃப் பண்ணிடுவோம். பெங்களூர் கத்திரிக்காய் ஜஸ்ட்டு கூட்டும் கறியும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணாலுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் மேலாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுத்து. உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, இந்த மத்தியானத்துக்கு டிஃபனுக்கு வந்து ராகி தோசை. ஸோ ராகி தோசை நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கூட்டும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, தனியா கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், தனியா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய் இதை மட்டும் அரைச்சிட்டு நீங்கள் வந்து இதில் பெங்களூர் கத்திரிக்காயில் பண்ணலாம், இல்லை உருளைக்கிழங்கில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு எதுவுமே தேவையில்லை. பாசிப்பருப்போ கடலைப்பருப்போ வேக வச்சு அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.